முத்தாரம்மன் சத்சங்க நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ தேவி பாகவதம் எனும் புண்ணிய சரித்திரத்திலே மூன்றாவது ஸ்கந்தம் 27வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம ஓரளவு சிந்தனை பண்ணினோம். 28, 29, 30வது அத்தியாயத்திலே ஸ்ரீராமனுடைய புண்ணியமான சரித்திரம் இடம்பெறது. அதாவது ஜனமேஜயர் வேதவியாசர்கிட்ட தேவிக்கு ரொம்ப பிரீத்தியான நவராத்திரி உற்சவத்தினை பற்றின விரத நியமங்களை எல்லாம் கேட்டுண்டார். அப்போ வேதவியாசர் நவராத்திரி விரதம்னா என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்கணும், அதில் கன்னிகைகளை எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். இந்த விரதத்தை அனுஷ்டித்த சுசீலன்கிற வைசியனுக்கு தேவி எப்படி அனுகிரகம் புரிந்தாள்ங்கிற கதையும் சொல்லி, அங்கே சுசீலனுக்கு கூட அந்த சாது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே இந்த நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்த பிறகுதான் இழந்த சீதையை திரும்பவும் பெற்று ராஜ்யத்தை ஆண்டார் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த சுசீலன் எப்படி வந்து வறுமையிலிருந்து மீட்டாங்கிற கதையை சொல்லி முடித்தார். முடித்த உடனே ஜனமேஜயனுக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது. அதாவது சுகத்தை கொடுப்பதாகிய தேவி விரதத்தை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எவ்வாறு அனுஷ்டித்தார், அவர் எவ்விதமாக ராஜ்யத்தை அவர் இழந்தார்னு சொன்னீரேன், அவர் ஏன் ராஜ்யத்தை இழந்தார், எதுக்காக தன்னுடைய மனைவியான சீதையை இழந்தார், எப்படி திரும்ப பட்டாபிஷேகம் பெற்றார், இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லணும். முதல்ல அந்த ராமன் யார், அவன் ஏன் சீதையை இழந்தான், திரும்ப எப்படி பெற்றான், இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டித்தான், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஜனமேஜயன் வேதவியாசர்கிட்ட கேட்க, வேதவியாசர் ஜனமேஜயனுக்கு ஸ்ரீராமனுடைய புண்ணியமான சரித்திரத்தை இராமாயண கதையவே அவனுக்காக சொல்லப்படுற, அது கூட தேவியுடைய மகிமையினால் வந்தது தான் இராமாயண கதை கதை சொல்கிறார். ஆக இந்த பதிவில் இருந்து நீங்கள் கேட்க போகிறது ஜகம் புகழக்கூடிய புண்ணிய கதையான ஸ்ரீராமனுடைய கதையை தான் கேட்க போகிறோம். ராமச்சரித்தை அப்படின்னுங்கிற பகுதியை தான் நம்ம நன்றி தொடக்கமாக அனுபவிக்க போகிறோம். அதை எந்த ஒரு நிர்விக்னமும் இல்லாமல் நம்ம இதை கேட்கணும்னு மகா கணபதியையும், அதை நல்ல ஒரு அறிவாற்றலோடு உணர வேண்டும்னு மகா சரஸ்வதியும், இதை எப்போதும் ஸ்ரத்தையுடனும் கேட்கணுங்கிறதுக்காக ராமபக்தனான ஆஞ்சநேய சுவாமியும் வணங்கி இந்த ராமச்சரித்திரத்தை ஆட ஆரம்பிப்போம். வேதவியாசர் ஜனமேதியனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது பூர்வத்தில் அயோத்தியா அப்படிங்கிற இடத்தை சூரியாம்சத்தில் உதித்தவனும் தெய்வ பக்தி உடையவனுமான அறிவில் சிறந்தவனுமான தசரதன் ஒரு மன்னன் ஆண்டு வந்தான், தயரதன் அப்படின்னு சொல்லுவான். அந்த அரசனுக்கு உலகமெல்லாம் பிரசித்தியுமாய் புகழக்கூடிய அளவுக்கு விசேஷமான ஒரு ராஜ்யம் அவனுக்கு இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யத்தை பெற்றவன் தான் தசரதன். இந்த தசரதனுக்கு வந்து ரொம்ப நாள் புத்திர பிராப்தி இல்லாமல் இருந்தது. அவன் வந்து அவ்வளவு ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தான். அவனுடைய ஆட்சி, அதாவது ஒரு நல்ல தர்ம ஆட்சியை நடத்து வந்தான். எந்த ஒரு குறவுமே கிடையாது. அவனுடைய ராஜ்யம் அவ்வளோ ஒரு சுபமான ராஜ்யமாக இருந்து வந்தது. அப்படி ஒரு நல்லாட்சியை நடத்தி வந்தவன் தசரத சக்கரவர்த்தி. அவனுக்கு மூன்று மனைவிமா, கௌசல்யை, கைகேயி, சுமித்திரைன்னு மூன்று மனைவிமா. ஆனால் மூன்று மனைவிமார் இருந்தும் அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அதனாலே தசரதன் ரொம்பவும் ரொம்பவும் கவலைப்பட்டு இருந்தான். அதனால் தசரதர் ரிஷ்யசிங்க முனிவரை வரவைத்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய வச்சான். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திலே கிடைத்த பிரசாதத்தை தன்னுடைய மனைவிமாருக்கு கொடுக்க உண்ண செய்தார். அதன் பயனாக அந்த மூன்று மனைவிமாருக்கும் கௌசல்யை, கைகேயி, சுமத்தை அவ மூணு பேருக்கும் மூன்று பங்காக கொடுத்தான். இதிலே முதல்ல கௌசல்யைக்கு பாதி கொடுத்தான். மீதி பாதியில் இருக்கிறதுல ஒரு பாதி எடுத்து கைகேயி கொடுத்தான், சுமத்திரைக்கு கொடுத்தான். அப்புறம் திரும்பவும் மிச்சம் இருந்ததை சுமத்திரைக்கு கொடுத்தான். இதனால் முதல்ல இருந்தவளுக்கு கௌசல்யைக்கு ஸ்ரீராமன் பிறந்தார், கைகேயிக்கு பரதன் பிறந்தார், சுமித்திரைக்கு லக்ஷ்மணர், சத்ருக்னன்னு ரெட்ட குழந்தைகள் பிறந்தது. இப்ப
இப்படி நான்கு புத்திரர்களை பெற்றெடுத்தான். புத்திர பாக்கியம் இல்லாதவனுக்கு உலகமே புகழக்கூடிய அளவுக்கு ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னன்னு நான்கு குமாரர்கள் வந்து பிறந்தான். இப்போ இந்த நாலு பேரும் அப்பேற்பட்டவளாக இருந்தான். நல்ல குணங்களிலும் ரூபத்திலும் தனு வித்தைகள்லையும் நானாவிதமான அஸ்திர சஸ்திர பயிற்சிகள்லையும் ரொம்ப சிரேஷ்டமாகவே இருந்தான். எல்லா வித்தைகளையும் நல்ல கற்றார்கள் சத்புத்திரர்கள். நான்கு வேதங்களும் பிரகாசிக்கக்கூடிய பரம்பொருளைப் போல திகழ்ந்தார்கள் அந்த நாலு குமாரர்கள். இப்போ நம்ம ராமாயணத்தை வந்து இந்த பதிவில் இருந்து நம்ம ரொம்ப சுருக்கமாக தான் அனுபவிக்க போகிறோம். ராமாயணங்கிறது பெரிய இதிகாசம், அதில் இருக்கக்கூடிய சுருக்கம்தான் ஸ்ரீதேவி பாகவதத்தில் வரும். தசரதன் தன்னுடைய குழந்தைகளுக்கு நால்வருக்கும் உரிய காலத்தில் கல்வி கற்பிக்க செய்து உபநயமும் செய்ய வச்சான். நல்லபடியாக அவன் நாலு பேருக்கும் வித்யாபியாசம் பண்ணி வச்சான். எல்லா வித்தைகளிலும் சிறந்து விளங்கினார்கள் நான்கு குமாரர்களும். அதிலும் ராமன் சூரிய திலகமாகவே விளங்கினான். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஒரு நாள் விஸ்வாமித்திர மகிழ்ச்சி தசரதனை பார்க்க வர வந்து, நான் ஒன்று கேட்குறேன் தரியா அப்படின்னு. சரி தாரேன்னு முதல்ல உத்தரவு கொடுத்துட்டான். எப்போவுமே ஒன்று செய்வீங்களான்னு கேட்டால் உடனே செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கூடாது. என்னைய விஷயம்னு கேட்டுட்டு தான் வாக்கு கொடுக்கணும். தசரதன் முதல்ல வாக்கு கொடுத்துட்டான், செய்கிறேன் அப்படின்னு. உன்னுடைய குமாரனை எனக்கு துணையாக அனுப்பு, காட்டில் எனக்கு நான் அந்த யாகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய அரக்கிகள் எனக்கு தொல்லை பண்ணிட்டுருக்கா, அதிலிருந்து என்னுடைய யாகத்தை காப்பதற்காக உன்னுடைய குமாரனை என்னுடன் அனுப்புன்னான். உடனே தசரதன் சொன்னான், அவன் வந்து பால்வயதே மாறாதவன் பாலன் குமரன், அதனால் அவனுக்கு பதிலாக வேணால் நான் வரனே, நான் நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், போர்லாம் நடத்தின்னு இருக்கேன், அதனால் நான் வரனேன்னு சொன்னான். விஸ்வாமித்திரர் கோபிச்சுட்டார். அப்புறம் தசரதன் ஓரளவாக சம்மதம் பண்ணினான். ஏன்னா குலகுரு வசிஷ்டாச்சாரியார் அனுப்போ அப்படின்னு சொல்ல அனுப்பி வை, ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொன்னான். அதனால் தன்னுடைய மூத்த குமாரனான ராமனை அனுப்பினான் அவருக்காக வழி சரின்னு சொல்லி அனுப்பினான். அப்புறம் லக்ஷ்மணனும் கூட நானும் வரேன்னு சொல்லி கிளம்பிட்டான். ராமலக்ஷ்மணர்களை கூட்டி கொண்டு விஸ்வாமித்திரர் கிளம்பினார். ஒரு போகிற மார்க்கத்திலெல்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குற விஸ்வாமித்திரர் ராமனுக்கு குருவாக இருந்து நிறைய விஷயத்தை சொல்கிறார். என்னதான் வசிஷ்டாச்சாரியார் குல குருவாக இருந்தாலும் இவர் தான் நிறைய மந்திரங்களையெல்லாம் காயத்ரி மந்திரத்தெல்லாம் உபதேசம் பண்ணினவர் விஸ்வாமித்திரர் தான். இவர் அழைக்கின்று போகிற நேரத்தில் தான் அந்த யாகத்தை காக்கிறதுக்காக தானே அழைச்சிட்டு போகிறாங்க. தாடகைங்கிற ராட்சசி வந்து காரியங்களையெல்லாம் செய்கிறான். இந்த யாகத்தை எல்லாம் தவிடுபடி ஆக்கிறதுக்காக மாமிச பிண்டங்களையெல்லாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறான். அதனாலே ராமன் முதல் முதலாக ஒரு போர் புரிய போகிறான். அதுவும் ஒரு பெண்ணோடு, அரக்கியோடு. அதனால் தாடகைங்கிற ராட்சசியை ஸ்ரீராமமூர்த்தி ஒரே பாணத்தினால் சங்கரித்து சுபாகு என்கிற ராட்சசனையும் அடித்து மாரிசனையும் தன்னுடைய பான வேகத்தினால் இறந்து போனவர்களாக போல ஆக்கினர். அதனால் அந்த யாகங்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக நடத்திண்டு, அது நடத்தி முடித்ததுக்கப்புறம் ராமலக்ஷ்மணர்களை அழைச்சிட்டு விஸ்வாமித்திரர் மித்ராபுரிக்கு போகும்போது ராமர் மார்க்கத்திலே இருந்த முனிபத்னியாகிய அகலிகைக்கு சாபத்திலிருந்து விடுவித்தை கொடுத்தார். ராமனுடைய அந்த பாத தூளிகம் பட்டு அகலிகை சாப விமோச்சனம் பெற்றான். அவளை புனிதம் அங்கே ஆக்கிண்டு அப்புறம் மிதிலா நகரிக்கு போய் ஜனக மகாராஜாவினால் பந்தயமாக நிர்ணயிக்கப்பட்டதும் ருத்ரமூர்த்தியினால் செய்யப்பட்டதுமான தனுஷுவை முறித்து யார் எடுக்கிறாலோ அவளுக்கு தான் தன்னுடைய புத்திரியான சீதையை விவாகம் செய்து கொடுப்போன்னு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருந்தான் ஜனக மகாராஜன். அந்த சுயம்பரத்திற்குத்தான் அழைச்சிட்டு போகிறார் விஸ்வாமித்திரர். அந்த பந்தயத்தில் ராமனை விடுறார். ராமன்
ருத்ர தனுஷமே ஒரு பொடி கூட அவளை கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ளே பஸ்மமாக்கிடுறான். அதனாலே ஜனக மகாராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, சீதையை கொடுக்கலான்னு சொல்கிறான். அப்போ ராமன் சொன்னா, அந்த ராம் ஐயனே கல்யாணம் காரியங்களையெல்லாம் ஏன்ட்ட கேட்கக்கூடாது, அது எங்கள் அப்பாவிட்ட பேசிக்கோங்க. நான் வந்தது வில்லம் முறிக்கத்தான், வில்லம் முறிச்சாச்சு பந்தயம்னு கேள்விப்பட்டேன் வந்தேன். கல்யாண சமாச்சாரத்த எங்கள் அப்பாட்ட பேசணும்னு சொன்ன உடனே ராமனுடைய உயர்ந்த குணத்தை மெச்சி ஜனக மகாராஜனும் தயரதனுக்கு அழைப்பு கொடுத்து தசரதன் எல்லாரும் வந்து அப்புறம் அவனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெண் ஊர்மிலேய லக்ஷ்மணனுக்கும் தன்னுடைய சகோதரனாகிய குசத்பஜனுடைய இரண்டு பெண்களையும் பரதன் சத்ருகனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சான். ஆக நான்கு குழந்தைகளுக்கும் வெகு விமர்சையாக திருக்கல்யாணம் நடந்தது. அப்போ அந்த அளவுக்கு விசேஷமாக சீதா பிராட்டியோடு கல்யாணம் நடந்தது ராமனுக்கு. இதோட ராமாயணத்தில் பார்த்தோன்னா சீதா கல்யாணத்தோட பாலகாண்டம் முழுவதும் முடிஞ்சிடும். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ விசேஷம், மங்களகரமாக சீதா கல்யாணத்தோடு ஆரம்பிக்கும். சீதா கல்யாணம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. தசரதன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் தன்னுடைய அருமை மைந்தனான ஸ்ரீராமனுக்கு சீதையோடு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்தான். நான்கு குழந்தைகளுக்கும் ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னனுக்கும் அப்படி அழகாக கல்யாணம் பண்ணி வச்சா மித்திலா நகரக மித்திலா புரிகிறே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் ஸ்ரீதேவி சீதைக்கும் ரொம்ப அழகாக திருக்கல்யாணம் நடந்தது. திருக்கல்யாணம் விருந்தெல்லாம் அவ்வளோ ஜோராக பண்ணி வச்சுருந்தா, என்னென்ன பட்சணங்கள் உண்டோ அத்தனை விதமான பட்சணங்களையும் வச்சுருக்கா சீதா கல்யாணத்துக்கு. என்ன பழவகைகள் உண்டோ அத்தனை பழவகைகளும் அங்கே இருக்குது. எல்லாம் வச்சுட்டு ராமனுடைய சீதா கல்யாண வைபவம் ரொம்ப விமர்சனையாக மிதிலாபுரியிலே நடந்தது. குலகுருவான வசிஷ்டாச்சாரியார் குல கோத்திரங்களை எல்லாம் சொல்லி பிரவச்சனம் பண்ணுறார். அங்கேயும் மிதிலாபுரியிலே ஜனக மகாராஜனும் தன்னுடைய அருமை புத்திரியான சீதா பிராட்டியை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறார். கன்னிகாதானத்தை பெற்றுண்டு அப்புறம் ரெண்டு பேரும் அழகாக திருமாங்கல்ய தாரணம் பூட்டி திருக்கல்யாண பாணிகிரகணம் நடந்தது. கல்யாணம் முடிஞ்சு விதவிதமான விருந்துகள்லாம் நடைபெற்று சீதா கல்யாண வைபவம் ரொம்ப ஜோராக நடந்தது. மிதிலாபுரியிலே அடைச்சிண்டு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிண்டு வரார் தயரதன். ரொம்ப சந்தோஷமாக சிவதனுஷுவை முடிச்சுண்டு வர ஒரு சந்தோஷத்தோடு வரார். வர இடத்துல தான் பரசுராமரை பார்க்குறார். பரசுராமர் ஏற்கனவே நிறையா க்ஷத்ரிய வம்சத்தை துவம்சம் பண்ணினவர். இப்போ ராமனை பார்த்துட்டு எதுவும் செய்திருவாரோன்னு காலில் போய் விழுந்தான் தயரதன். ஆனால் அவரையும் ஒருபடி ஆக்கினார் ராமன். ஏன்னா ராமனுடைய முந்தைய அவதாரம் இல்லையா பரசுராமர், அந்த சக்தியை அவருடன் சேர்த்து அனுப்பினார். ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு அயோத்தி மாநகரத்துக்கு வரான் தயரதன். இதோட பாலகாண்டம்ங்கிற பகுதி தான் ராமாயணத்தில் ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து ராமச்சரித்திரத்தை அனுபவிப்போம். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு நல்லா தான் நடந்துட்டு இருந்தது. எப்படி சீதையை பிரிகிறார், என்ன நடந்தது, ராஜ்யத்தை எப்படி அவருக்கு கிடைக்காமல் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம தேவி பாகவதம் என்னும் இந்த புண்ணிய சரித்திரத்தில் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.